உனங்களை நீங்கள் பாரு கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலாக அந்த பேட்மின் படத்தோட பேர்கீக்கன் ஜோக்கரோட ஃபுல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. மேட்டிஸ் அவருடைய ராட்டா அலாடா டாட் காம் அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகள் கேட்டு மூணுமே ஜோக்க சம்மந்தப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் யாத்திரை படிக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஒர்த் ஆஃப் பேர்கீக்கனோட ஜோக்கர் டெலிட்டின் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக படத்துக்காகவே எடுக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஒரு சீன் தான். பேர்கீக்கனோ ஒரு கிரீப்பியான ஜோக்கராக வந்து பார்த்தீங்கன்னா பிரசென்ட் பண்ண பார்த்துருக்காரு. அதே சமயத்தில் சம புத்திசாலியான ஜோக்கராக வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்பட்டிருக்காரு. அண்ட் மாடர்ன் டைம் நியூ 52 ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஏற்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகிருக்கு. நடிக்க வேண்டியது நடிச்சும் இருக்காரு. பிரசன்ஸா நம்மளுடைய 1 இயர் ஆனிவர்சரிக்கு நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கியா, ஆனால் ஃபுல்லாக பேப்பராக இருக்கேன்னு சொல்லி அந்த ரிலேட்டோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறாரு. 1 இயர் ஆனிவர்சரினு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சு இருக்கணும், நம்ம பேட்மேன் இப்போதைக்கு இயர் 2 தான் இருக்காரு. ஸோ இயர் 1 அவர் ஃபஸ்ட்டு பேட்மேனாக இருக்க அந்த சமயத்திலேயே இந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்காரு போல. ஸோ அப்போவே இவர் இயர் 1 இருக்கும்போதே நம்ம ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலியும் போட்டிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம பேட்மேன் அண்ட் ஜோக்கர் ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் இது இயர் 2ங்கிற மாதிரி தான். ஸோ அதுதான் இந்த இடத்துல சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஆனிவர்சரினு சொல்லும்போது அது பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. ஸோ ரெண்டு பேருக்குமே இது கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி மாதிரி. ஸோ இப்போதைக்கு ரிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த காத்தம் சிட்டியுமே சுடுகாடு ஆகிடுவான் போல. ஸோ அதனால அவனை தடுத்தாகும் சொல்லி அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக தான் நம்ம ஜோக்கர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அவர் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம ரிட்லர் சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ். அதனால தான் அந்த ஒரிஜினல் படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் அந்த ரிட்லரை ஃப்ரெண்டாக மாற்றிக்கணும்னு நினைப்பாரு. ஏன்னா தன்னை மாதிரியே அவனும் சைக்கோ பார்த்தா இருக்காங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஃபைலில் படித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கண்டுபிடிச்சாரு. ஸோ ரொம்ப கோவக்காரனா சைக்கோ பார்த்தா இருப்பான் போலியே அப்படிங்கிற தாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுகிற மாதிரியும் சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த ஜோக்கரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிக்கல, லைட்டாக பிளர் பண்ணி தான் வந்து காமிச்சிருக்காங்க. பிகாஸ் இந்த ஜோக்கர் அடுத்த ரெண்டு படத்தில் பேட்மேன் படத்தில் வருவாரான்னு சொல்லி நம்ம மேட்ரிக்ஸ்க்கு சுத்தமாக தெரியலையா. ஏன்னா பேட்மேன் படத்தை ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து சுத்தமாக தெரியல. ஆனால் ஆர்கம் சீரீஸில் கண்டிப்பாக ஜோக்கர் வந்து வரப்போறாரு. அந்த ஆர்கம் அசேலமில் இருக்க எல்லா கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தனி சீரீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஜோக்கர் வந்து காமிக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் இந்த டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். பட் இதில் அவரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் பண்ணப்பட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் லைக் ஃபிகர் இந்த ஷேடோங்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஐ மீன் இது வரைக்கும் வந்து எல்லா ஜோக்கர் இன்க்ளூடிங் நம்ம ஹீட் லெட்ஜர் எடுத்துக்கோங்க, அவருடைய வாய்க்கிட்ட மட்டும் தான் அந்த வட்டு இருக்குமே தவிர்த்து அந்த மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் க்ளீனாக தான் இருப்பார். ஸோ அவருடைய சூட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜோக்கருமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருப்பாங்க. பட் அவருடைய முகமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக செதஞ்சு போயிருக்கு. அவருடைய முடியெல்லாம் பாருங்கள், பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் கையை பிடிச்சி புடுங்கி ஏற்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் அவருடைய விரல் நகங்கள் வந்து பாருங்கள் செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கு. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு நோயோட பிறந்திருக்காரு. ஸோ அவரால் அந்த சிரிப்பையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆல்சோ அவருடைய உடம்புல இருக்க அந்த மாற்றங்களையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு காந்தி நல்லா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக புள்ளி பண்ணுவாங்க. பட் அதையே அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் எடுத்துக்கிட்டாரா. அதாவது மற்றவங்க தன்னை கலாய்க்கிறதே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே க்ளவுனாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு. முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே செதஞ்சு போயிருக்கும், வாய்க்கிட்டலாம் சூப்பராக செதஞ்சு போயிருக்கு. ஸோ பாசிபிளி அவரோட கைகளை வச்சு அவன் முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வராண்டி இருக்கலாம், முடியுமே பார்த்தீங்கன்னா பிச்சு எரிஞ்சிருக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட அந்த நியூ 52 இல்லைனா அந்த டெத் இன் த ஃபேமிலி ஜோக்கரை தான் பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஜோக்கர் போய் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் முடி வச்சுட்டு சைடில் எல்லாத்தையுமே வழிச்சு எடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவருடைய முகத்தையே கிழிச்சு ஒரு மாஸ்காக போட்டுருப்பாரு. ஸோ பேட்மேன் மாஸ்க் போட்டு வரான். பட் நான் வேற ஒரு மாஸ்க் போட மாட்டேன், என் முகத்தையே மாஸ்காக போட போகிறேன்னு சொல்லி முகத்தையே கிழிச்சு மாஸ்காக போட்டுருப்பாரு. அது செம்ம கிரிப்பியாக இருக்கும். அந்த ஒரு வைப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஜோக்கர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கிரிப்பியான ஜோக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் கிரிப்பியாக இருந்தாலும் புத்திசாலிங்கிறதையுமே சூப்பராகவே காமிச்சிடுறாங்க. ஐ மீன் அந்த ஃபைல் படித்த உடனே இவன் என்ன மாதிரியாலே எதுக்காக இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி புட்டு புட்டு வச்சுறாரு. சிம்பிளாக அந்த படத்தோட எண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் மூலியமாகவே கன்வே பண்ணிடுறாரு. யாருக்குமே தெரியாமல் நோபடியாக இருக்க ஒருத்தன் சம்படியாக மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் மிகப்பெரிய பணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கணும், அதனால தான் பெரிய பெரிய புலிகளாக போட்டு தாக்கிட்டு இருக்கான். பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. அண்ட் அவன் உனக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர் அனுப்புறானா அவனுக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, மேபி அவன் ஃபேனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நீயும் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் சொல்லி அந்த படத்தோட எண்டை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லிடுறாரு. அஃப்கோர்ஸ் நம்ம ரெகுலர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனோட ஃபேனாக இருப்பார். பேட்மேனு தான் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபைனலாக பேசுகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தாமசனோட ஆர்ஃபனேஜ் ரினியூவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாஃபியா குள்ளையே சுற்றி இருக்க அந்த காந்தினால அது மூலிமா இவனும் ஒரு ஆர்ஃபனாக பாதிக்கப்பட்டிருப்பான். அதையுமே ஜஸ்ட் அந்த ஃபைல் பார்த்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் கண்டுபிடிச்சிடாரு. பட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேட்மேன் கண்டுபிடிக்காத மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பேட்மேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அமேசிங்கான டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு பிகாஸ் இயர் 2 பேட்மேன் தானே. பட் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு கண்டுபிடிக்க பார்க்குறாரு. பட் என்னால் கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி அவர் ஒரு வில்லன் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுவும் அந்த லாங் ஹாலோவீன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் தான். அதுலேயுமே என்னால் இந்த ஹாலிடே கில்லர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் கேலண்டர் சம்மந்தப்பட்ட ஒருத்தங்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி அந்த கேலண்டர் மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு போயிருப்பாரு.
சின்ன சின்ன விலங்குகள் நெருப்பிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் கேட்டிருக்காரு. பட் அவர் ஜோக்கர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போவாரா, அதுதான் ஒரு கேள்விக்குறி. பட் ஸ்டில் இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு ஏர்டூவில் இருக்க அந்த கந்தனால இது ஒரு வேலை செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கலாம். பட் அவருக்கே புரிஞ்சிருக்க போல இதை வந்து செட் ஆகுதுன்னு சொல்லி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஜோக்கருங்கிற கேரக்டர் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டாங்க பேட்மேனில் வச்சு. ஸோ அதனால திரும்ப இன்னொரு ஜோக்கரை வச்சு இந்த பேட்மேன் டெலிஜென்ஸ் ரன் பண்ண வேணாங்கிற தாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்திருக்கலாம். அதனால தான் அத்த ரெண்டு படங்களில் ஜோக்கர் மெயின் வில்லனாக வருவாரன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்கம் சீரீஸில் வருவார், ஆனால் மெயின் வில்லனாக படத்தில் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் ஒரு நல்ல விஷயம், பேரிகேகன் ஜோக்கரை க்ரீப்பி அண்ட் கிரேசியாக காட்டுறதுமே தாண்டி அவர் புத்திசாலியாகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி அவர் ஃபியூச்சரில் வில்லனாக வந்தாருன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு புத்திசாலியான ஜோக்கரை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஜோக்கர் பிளானே இல்லாமல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் அவர் பக்காவாக பிளான் போடக்கூடிய ஒரு ஆள். அண்ட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிகேகன் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த லாஃப் அந்த சிக்கனிங் லாஃபை வச்சு மற்றவங்களுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவார். மற்றவங்க மைண்ட் கூட அந்த மைண்ட் கேம்ஸ் விளையாடுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாரா. அதே தான் இந்த இடத்துல நம்ம பேட்மேனுக்குமே பண்ணுறாங்க. ஸோ பேட்மேனை பார்த்து நீயும் ரிட்லரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, ஜஸ்டிஸ்க்காக போராட்டிருக்க. அண்ட் பேட்மேன் உன் வால் மனசுக்கு கண்டிப்பாக தெரியும், அவன் பண்ணுறது சரிதானே அப்படிதான் நீ நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம பேட்மேனையே பார்த்தீங்கன்னா கொன்னத்தில் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ நீயும் ரிட்லர் செய்கிறது கரெக்ட் தான் நினைக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். நம்ம ஜோக்கர் சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம ரிட்லர் ஆக்சுவலாக அந்த காத்தம் சிட்டியை கரப்ஷன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணுன்னு பார்க்குறாரு. அதுக்கு இவங்களாம் செத்து தான் ஆகணும். பட் அவங்கள சாகடிக்காமல் கூட கரப்ஷன்லேருந்து வெளில கொண்டு வந்திருக்கலாம்ங்கிற தாட் தான் நம்ம பேட்மேனோட மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஸோ பேட்மேனை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஜஸ்டிஸ் மூலிமா வெளில கொண்டு வரணும். பட் நம்ம ரிட்லர் பொறுத்த வரைக்கும் அதை வெஞ்சன்ஸ் இல்லைனா மர்டர் மூலிமா பார்த்தீங்கன்னா வெளில கொண்டு வரேன் பார்த்துருக்காரு. அண்ட் ஜோக்கர் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபைலை பொருட்டி பார்க்கறது மூலியமாகவே இவ்வளோ விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு நம்ம பேட்மேன் அண்ட் ரிட்லர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷனையுமே ஏற்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக ஜோக்கர் இந்த இடத்துல புத்திசாலியாக தான் காமிக்கவே பட்டிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க. இந்த சீக்வன்ஸில் எனக்கு அந்த ஜோக்கர்கிட்ட பிடிக்காத இன்னொரு விஷயம், அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நடுவில் ரொம்பவே கிரேஸாக சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவரோட லாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது, ரொம்பவே ஆகி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரிப்பியாக இருக்கு. அண்ட் கொஞ்சம் யூனிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஃப் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு, பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்த லாஃபோடே சேர்த்து அவர் பேசுகிற சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜோக்கரை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுது. பட் அந்த லாஃப் இல்லாமல் சில இடங்களை பார்த்தீங்கன்னா அவராகவே பேசுகிறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜோக்கர் வந்து நிற்காம பேரிகேகன் அந்த ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு நான் வந்து சொல்வேன். ஐ மீன் நார்மல் ரெகுலர் ஹியூமன் பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கரோட கேரக்டருக்கு பண்ணவே முடியாது. அவர் ஒரு கிரேசியான கேரக்டர், எது பண்ணாலும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். அவர் நார்மலாக பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நம்ப முடியாத மாதிரி தான் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஃபைல் வந்து பொட்டி பார்க்கும்போது இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவர் நார்மலாக பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஜோக்கர் கண்முனையத்தில் அந்த ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா தெரியறாரு. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த கேரக்டரே இப்படி தாண்டா அப்படிங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஒரு கிரேசியான ஜோக்கர் இவர் கிடையாது, ரொம்பவே நார்மலாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஜோக்கராக தான் இருக்க போகிறாருங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். பொறுத்தது பார்ப்போம். அவருடைய அந்த லாஃப் அந்த ஸ்கார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக கொடுக்க பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஐபேட் விக்ரமாக தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அவருடைய ஐப்ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஃபிக்ஸட் பொசிஷனில் இருக்கமாக தான் தெரியுது. கொஞ்சம் எக்ஸைட்டடான அந்த ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அதை வந்து மேட்ச் பண்ண பார்த்துருக்காங்க. அகைன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு செம்ம கிரீப்பியான ஜோக்கராக தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்கவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரை பார்த்தாலே நமக்கு லைட்டாக பயம் வருது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காங்க. நம்ம பேட்மேனுக்கு ஈக்குவலான ஒரு ஐக்கு ஈக்குவலான ஒரு புத்திசாலித்தனம் இவருக்கு இருக்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ இவர் என்ன மாதிரி இந்த ஆர்கம் சீரீஸில் காமிக்க போகிறாங்கன்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜோக்கரை பற்றி, அவரோட லுக் அவரோட லாஃப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கா, உங்களை தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசம் விடலாம் பட்டு நினைத்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்ட. You met.